திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த பிறுதூர் கிராமத்தில் சாலை ஓரத்தில் கிடந்த 40,000 பணத்தை கண்டெடுத்த 5ஆம் வகுப்பு மாணவி கோதை அதை ஊராட்சி மன்ற தலைவர் மூலமாக காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். வந்தவாசி அடுத்த பிறுதூர் கிராமத்தில் ஏழுமலை கலையரசி தம்பதியின் மகள் கோதை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு வரும் வழியில் சாலையோரத்தில் சிதறி கிடந்த 40,000 பணத்தை எடுத்து ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேஸ்வரியிடம் ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து பிறுதூர் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பில் வந்தவாசி காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மாணவி கோதையின் சமூக பொறுப்பை பாராட்டி ஊராட்சி மன்ற தலைவர் அவருக்கு சால்வை அணிவித்து கௌரவித்தார். பல்வேறு தரப்பினரும் மாணவிக்கு பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனா்.